சிபிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்லாம் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. August 13 தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் உள்ளவங்களுக்கான ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்ம குரூப் 4, குரூப் 2 இந்த மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் எனி டிகிரி லெவலுக்கு பார்த்துருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபர் தெரிஞ்சவங்களும் அப்ளை பண்ணலாம், டிப்ளமோ அண்ட் ஐடி படித்தவங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம், சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் படிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 மினிட்ஸ் ஸ்டடி. ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் கொடுத்த டெலிகிராமில் இந்த நோட்டிஃபிகேஷன் PDF ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து நம்மளுக்கு தெரியும், August 13 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா September 11 வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் September 15 September 17 வரை டைம் கொடுத்துருக்காங்க. 15, 16, 17 எப்போவுமே இந்த கரெக்ஷன் பீரியட் பார்த்திங்கன்னா 3 டேஸ் தருவாங்க. ஸோ September 15 to 17 நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற பொறுத்தவரை ரெண்டு விதமான எக்ஸாம் இருக்குது, இதில் Paper 1 and Paper 2. Paper 1 பார்த்திங்கன்னா நார்மல் Group 4 எக்ஸாம் மாதிரி இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடிஸ் ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. இதற்கான டேட் வந்து November 9 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, காலையில் 9:30 to 12:30 PM. அதேமாதிரி Paper 2 பொறுத்தவரை November 11 to 14 வரை நடக்குது. ஸோ நீங்கள் படித்ததில் எது வந்து மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான எக்ஸாம் டேட் Paper 2 மட்டும் கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகும். Paper 1 வந்து நார்மல் Group 4 தரத்தில் தான் இருக்கும். ஸோ அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி தாராளமாக அந்த மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்ததாக பாருங்கள் போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ் வந்து பார்த்துடலாம். இதில் கிட்டத்தட்ட டோட்டலாக ஒரு 29 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 29 விதமான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அசிஸ்டன்ட் டெஸ்டர். இதில் மொத்தம் 45 வேகன்சி கிட்டே வந்து இருக்குது. சாரி, அசிஸ்டன்ட் டெஸ்டரில் 2 வேகன்சிஸ் இருக்குது. அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஸ்டெனோகிராஃபி இங்கிலீஷ், அதில் 3 வேகன்சி இருக்குது. பிளானிங் அசிஸ்டன்ட் கிராட் பியில் 3 வேகன்சி. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 45 வேகன்சிஸ் வந்து இருக்குது. அது வந்து என்னென்ன கம்யூனிட்டிக்கு எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டிராப்ட்ஸ்மேன் அண்ட் Grade 3 அதுக்கான வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா 5 இருக்குது. ஹாஸ்டல் சூப்பரிண்டென்ட் அது 2 வேகன்சிஸ் இருக்குது. ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் 55 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் 33 வேகன்சிஸ். ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்டில் 39 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 2 வேகன்சியும், ஸ்பெஷல் ஓவர்சீர் ஆதி திராவிடர் வெல்ஃபேரில் 22 வேகன்சியும், சர்வேயர் பதவி. ஸோ இதெல்லாமே வந்து முன்னாடி Group 4 இருந்தது, இப்போ வந்து இப்போ பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ சர்வேயர் 15 வேகன்சியும், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 10 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. இதேமாரி 29 வேகன்சிக்குமே கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை கிளியர் கட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ மொத்தம் 861 வேகன்சிஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது, கிட்டத்தட்ட 1000 கிட்ட. இது ஒரு டீசெண்டான ஜாப் வேகன்சி தான், நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. கம்யூனிட்டி வைஸே எங்கே எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பாருங்கள் 861 வேகன்சிஸ் இருக்குது, 29 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏஜ் லிமிட் பார்த்துடலாம். ஏஜ் லிமிட் பொறுத்தவரை 1/7/2024 படி வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட், அதாவது அசிஸ்டன்ட் டெஸ்டர், அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர், ஹாஸ்டல் சூப்பரிண்டென்ட், இந்த பதவிகளுக்குலாம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 37 வயது வரை கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து மிச்ச பதவிகளுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32. இந்த 32 வயசு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இந்த வகுப்பினரை தவிர மற்றவங்களுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஏஜ் லிமிட். நீங்கள் பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டிஏ இந்த தகுதியினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே கிடையாது அப்படிங்கிறது தெளி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஏஜ் லிமிட் படி நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் தாராளமாக இப்போ நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக எஜுகேஷனல் டெக்னிக் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். டோட்டலாக பார்த்திங்கன்னா 29 விதமான பதவிகள் இருக்குது. இல்லை ஃபஸ்ட்டு பதவி அசிஸ்டன்ட் டெஸ்டர். இதுக்கு வந்து நீங்கள் டிகிரி இல்லைனா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இல்லை எலக்ட்ரானிக்ஸில் டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும். எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனில் கிளியர் கட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் வந்து காலேஜ் கோர்ஸ் முடிச்சிருக்கணும், அது போக உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபிக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். அடுத்ததாக பிளானிங் அசிஸ்டன்ட் Grade B, இதுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு டிப்ளமோ முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் Grade 2, மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அதேமாதிரி ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருக்கணும்.
அடுத்தது டிராப்ஸ்மேன். இதுக்கு வந்து டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கில் போஸ்ட் டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருக்கணும். அல்ல அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ இல்லை அல்லது ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ஷிப்பில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக ஹாஸ்டல் சூப்பர்டென்டென்ட், இதுக்கு வந்து நீங்கள் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், இதுக்கு சிவில் இன்ஜினியரிங்கில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சுருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அல்லது டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ஷிப் அந்த இது வச்சிருந்த அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்து பாருங்கள் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இதுக்கு வந்து மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அதே மாதிரி ஹேண்ட்லூம் டெக்னாலஜியில் உங்களுக்கான டிப்ளமோ இருக்கணும். அல்லது டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரில் உங்களுக்கான டிப்ளமோ இருக்கணும். அடுத்து ஸ்பெஷல் ஓவர்சி சிவில் இன்ஜினியரிங்கில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். சர்வேயருக்கு சிவில் இன்ஜினியரிங்கில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அடுத்தது அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர், ஹையர் செகண்டரி முடிச்சுட்டு நீங்கள் அக்ரிகல்ச்சரல் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். சூப்பர்வைசர் வீவிங் சைடில், அதாவது டெக்ஸ்டைல் சைடில், ஸோ டெக்ஸ்டைல் டெக்னாலஜியில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அல்லது பிஎஸ்சி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, பிடெக் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அடுத்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவில் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு லேபில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பதவி இருக்குது, அதுக்கு நீங்கள் சயின்ஸில் ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கலாம். இப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஐடி லெவல் கொடுத்துருக்காங்க, பட் ஒரு சில பதவிகளுக்கு டிகிரியுமே குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லேப் டெக்னீஷியனில் 2 இயர் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அடுத்தது ஆட்டோ மெக்கானிக்கில் டெக்னீஷியன் பதவி, அதுக்கு எஸ்எஸ்எல்சி இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி பாய்லரில் டெக்னீஷியன், எஸ்எஸ்எல்சி இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். எலக்ட்ரிக்கலில் டெக்னீஷியன், அதுவுமே நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும். அப்புறம் லேபில் வந்து டெக்னீஷியன் பதவி, அதுக்குமே 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும். ஸோ இந்த டெக்னீஷியன் பதவி நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து டிராஃப்ட்ஸ்மேன், டிராஃப்ட்ஸ்மேனை பொறுத்தவரை உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங்கில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். ஃபீல்டு சர்வேயர், இதுக்குமே நீங்கள் சிவில் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். எல்லா பதவியுமே எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க, அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் இதில் மெயினாக பார்க்குறோம். அடுத்தது சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன், டிராஃப்ட்ஸ்மேன்ஷிப்பில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்துருக்கணும். அடுத்தது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இதுக்கு வந்து பிரிண்டிங் டெக்னாலஜியில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். இந்த கோட் கொடுத்துருக்காங்க இல்லையா ஒவ்வொரு பதவிக்கும், ஸோ அந்த கோட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் அது என்ன டிபார்ட்மெண்ட்டில் வருதுன்னு தெரியும். ஸோ அந்த கோடுக்குள்ளே அந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பதவிக்கு எது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கு நீங்கள் தகுதியாக இருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தாச்சு, ஏஜ் லிமிட் பார்த்தாச்சு. அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான், ஆன்லைனில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு எப்போ மூலம் நீங்கள் 100 ரூபா ஃபீஸ் கட்டி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டே வந்து வீடியோட ஸ்டார்டிங் நம்ம பார்த்துட்டோம். இந்த எஜுகேஷன் சாரி இந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸருக்கானது, எக்ஸப்ட் ஸ்டெனோகிராஃபி இங்கிலீஷ் அந்த பதவி மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா போஸ்டிங்க்கான எக்ஸாம் பேட்டர்ன் இதுதான். பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு இருக்குது. பேப்பர் 1 நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வருது 10th ஸ்டாண்டர்ட் தரத்தில். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட் இருக்குது, மேக்ஸ் 25, அதே குரூப் 4க்கான எக்ஸாம் பேட்டர்ன் தான். 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும், அப்ஜெக்டிவ் டைப்பு ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதுகிறோம். அதே மாதிரி பேப்பர் டூ பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஐடி லெவலில் வரும், 200 கொஷின்ஸ் இருக்குது, 3 மணி நேரம் கொடுக்குறாங்க, 300 மதிப்பெண் வந்து ஃபுல் மதிப்பெண். அப்போ டோட்டலாக பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 சேர்க்கும்போது உங்களுக்கு 450 மார்க்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. அதில் செகண்ட் பேப்பர் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர், ஸோ நீங்கள் படித்த படிப்புக்கான சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அசிஸ்டன்ட் டெஸ்டர் பதவி அப்படின்னா உங்களுக்கான சப்ஜெக்ட் பேப்பர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இல்லை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கில் இருக்கும். லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே இருக்கும். இதே வந்து ஸ்டெனோகிராஃபி இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், டிப்ளமோ தரத்தில் வந்து இருக்கும், ஸ்டெனோகிராஃபி ரிலேட்டடாக நீங்கள் வந்து மெயின் பேப்பராக எடுத்து பண்ணுவீங்க. இதே மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான பர்டிகுலர் மேஜர் பேப்பர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக டீட்டெயிலிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ஸ்டெனோகிராஃபி இங்கிலீஷ் எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் வந்து மாறுது, அதாவது பேப்பர் 2 மட்டும் மாறுது. பேப்பர் 2 வந்து உங்களுக்கு மொத்த கேள்வியே பார்த்திங்கன்னா 100 கேள்வி தான், 1.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்குது, 150 மதிப்பெண் தான். அப்போ டோட்டலாக நீங்கள் பேப்பர் 1 பேப்பர் 2 சேர்த்து 300 மதிப்பெண்ணுக்கு தான் எக்ஸாமே எழுதுறீங்க. இதே மற்ற பதவிகளாக இருந்தது அப்படின்னா 450 மதிப்பெண்ணுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ ஸ்டெனோகிராஃபி படித்தவங்க நிறைய பேர் வந்து குரூப் 4ல இருப்பீங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 4 அளவுக்கு இதில் காம்படிஷன் இருக்காது, உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே அதிகபட்சமாக இருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் PDF நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன், நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். நிறையா டிகிரி படித்தவங்களுக்குமே இதில் சான்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக ரீட் பண்ணி உங்களுக்கான டிகிரி அதில் இருக்குது அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடிங்.